ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்கும் உளுந்தம்பொடி எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். தொலி உள்ள உளுந்து எடுத்தாலும் ரொம்ப நல்லது, அது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வத்தல், காஞ்ச மிளகாய், காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. 3 பல் வெள்ளைப்பூடு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டவ்வில் ஒரு கடாயி வச்சுட்டு இந்த உளுந்து எடுத்துருக்கலே அது போட்டு நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கணும். பொன்னிறம் இப்படி கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும், இல்லாட்டி கறியிடும். நான் வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா நம்ம சிவப்பை வறுத்து எடுத்துருக்கோம். இது கொஞ்சம் ஆறட்டும். கடாயில் எண்ணெய் எதுவும் போடாமல் வெறும் உளுந்து மட்டும் போட்டு வறுத்துக்கணும். அதே கடாயில் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் போடுறோம். எதுக்குமே நீங்கள் ஆயில் போட வேண்டியதில்லை. அதையும் கொஞ்சம் நல்லா சிவப்பாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்துருச்சு. இதையும் எடுத்து நம்ம அந்த உளுந்தோடு சேர்த்து கொட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா சிவப்பாக வறுத்து. இதே கடையில் கொஞ்சம் மல்லி போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். இந்த மாதிரி முழு மல்லி போட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, பித்தத்துக்கெலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நல்லாவும் கமகமனும் இருக்கும் நம்ம அரைக்கிற அந்த உளுந்து முடியும். இது வந்து இப்போ நம்ம கடாயில் போட்டு அதே மாதிரி சும்மா லேசாக நம்ம வறுத்து அதில் போட்டுக்கலாம். நல்லா வறுந்துருச்சு. இதையும் அதில் போட்டுடலாம். எல்லா பொருளுமே நீங்கள் தனித்தனியாக தான் வறுக்கணும், எல்லாம் கூட சேர்த்து போட்டக்கூடாது. இப்போ மிளகு போட்டுக்கலாம் நம்ம. எல்லா பொருளுமே, எந்த ஒரு பொருளும் நம்ம ஆயில் போடாமல் தான் வறுக்கணும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கிறது ஆயில் போட்டால் கொஞ்சம் கெட்டுடும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இது இட்லி கூட நல்லா சூடு சாதத்தில் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. மிளகு பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி கருவேப்பிலை இருந்தேன்னா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அது வெறும் கடாயில் போட்டு நல்லா இதாகணும். ஈரப்பதமே இருக்கக்கூடாது, ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு. இல்லாட்டி நீங்கள் நல்லா கொஞ்சம் காய வச்சுட்டு கூட போட்டுக்கலாம். இது நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நல்லா ஈரப்பதம் இல்லாமல் நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. கறி லீவ்ஸ்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதையும் போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும். நீங்கள் தூள் பெருங்காயத்தூள் கிடைச்சாலும் பரவாயில்ல, கட்டி பெருங்காயம் கிடைச்சா கூட அது கூட போட்டுக்கலாம். அது லேசாக போட்டோன்னே நம்ம எடுத்துடணும், இல்லாட்டி கறியிடும். பாருங்கள், போட்டோன்னே எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம பூண்டு எடுத்தோம் இல்லையா, அதை நீங்கள் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி நான் ஒரு திருவியில் வச்சு, தேங்காய் திருவுறது இருக்கு இல்லையா, அதில் வச்சு லேசாக திருவியும் எடுத்து வச்சுக்கலாம். அதையும் இந்த கடாயில் போட்டு நம்ம லைட்டாக அந்த ஈரப்பசை இருக்கும் இல்லையா வெள்ளைப்பூடில், அந்த ஈரப்பசை போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலராக நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அந்த ஈரப்பசையெல்லாம் போகணும். உங்களுக்கு வெள்ளைப்பூடு ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் போட்டுக்கலாம். பூண்டு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். உடனே காலி ஆகிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பூண்டு போடுங்க. இல்லை 1 வாரம் 10 நாள் இருக்கும், எங்களுக்கு ஒரு மாதக்கிட்ட வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னால் பூண்டு போடாதீங்க. இங்கே பாருங்கள், நம்ம உளுந்து, கொஞ்சம் மல்லி, ஒரு கைப்பிடி மல்லி, கறி லீவ்ஸ், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வத்தல், பெருங்காயத்தூள், மிளகு, இந்த மாதிரி நம்ம கடாயில் ஆயில் போடாமல் சும்மா வறுத்து இந்த மாதிரி வச்சுருக்கோம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம பொடியை அரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணோம்னா 1 மாதம் ஆனாலும் கெடாது. இதே இது நீங்கள் பூண்டு போட்டிங்கன்னா 1 வாரத்துலேயே நீங்கள் இது காலி பண்ணணும். அதனால் நீங்கள் பூண்டு தேவையில்லைன்னா பூண்டு போடாதீங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆற வச்சோம், அந்த ஸ்கீட்டெல்லாம் போயிடுச்சு. இப்போ இது மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நீங்கள் ஃபஸ்ட்டு கம்மியாக போட்டுட்டு அப்புறம் தேவையான கூட நம்ம அரைச்சிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இதை அப்படியே மிக்சியில் கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். எப்படி அரைச்சி எடுத்துக்கிறேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். நல்லா ரொம்ப வலுவலுன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக குற குறன்னு இருக்கணும். இதை நல்லா கொஞ்சம் இப்போ இனி கொஞ்சம் ஆற விடணும். இன்னும் மிக்சியில் போட்டதுனால அந்த சூடு இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் ஆற விட்டுட்டு
அப்படியே நம்ம மிக் பாட்டிலில் போட்டு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுட்டோன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனாலும் கெடாது. இதில் நான் வெள்ளைப்பூடு போடலை, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். இதில் நான் வெள்ளைப்பூடி போடலை. இது வந்துட்டு மல்லி போட்டதுனால நல்லா கமகமன்னு இருக்குது. இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் தோசையோட ரைஸோட நல்லெண்ணெய் போட்டு இந்த பொடி போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள்.